திரு விஷால் அவர்கள் ஆர்கே நகர் தேர்தலில் போட்டியிட போறாரு சொன்ன உடனே தமிழகம் முழுக்க ஒட்டுமொத்தமாக பெரும் பரபரப்பு தொட்டிக் கொண்டது. காரணம், அவர் இதற்கு முன்னால் நடிகர் சங்கத்தில் பொதுச்செயலாளராக நின்றார், வென்றார். தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராக நின்றார், வென்றார். தற்போது ஆர்கே நகர் தேர்தல் நின்றார். அவருடைய வேட்பு மனு ஏற்கப்பட்டு பிறகு நிராகரிக்கப்பட்டு தேர்தல் அதிகாரி அறிவித்திருக்கிறார். என்னுடைய முதல் சந்தேகம், அசோக் குமார் வந்து தயாரிப்பாளர் சங்க உறுப்பினரா? தாங்கள் வாங்கிய கடனுக்கு ஒரு சேஃப்டி வேணும் அப்படிங்கறதுக்காக இந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ? சொல்லிருக்கலாமே, என்னையும் வந்து கடன் வாங்கிருக்கீங்க இல்லையா? அத எனக்கு பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கு, எங்க அப்பா எனக்கு கொடுத்த 2 ஏக்கரா காடு, இதெல்லாம் கரெக்ட்டா கேக்குறானே, நீ சொல்லிட்டியா? என்ன நானும் சொல்லுவேன். தலைமை பொறுப்பு பதவிக்கு வந்த 3 மாசத்துல திருட்டு விசிடியை ஒட்டுமொத்தமா ஒழிப்போம்னு நீங்க வந்து ப்ராமிஸ் பண்ணீங்க. அதுக்கு முன்னாடியும் சொன்னீங்க, நீங்க தானு நேம் மென்ஷன் பண்ணி 3 நாள்ல எனக்கு டைம் கொடுக்க நான் பண்ணிடுறேன். எட்டு மாசம் கிராஸ் ஆயிடுச்சு, தமிழ்நாட்டில் திருட்டு விசிடி இப்ப இல்லை இல்லையா? திருட்டு விசிடி இல்லைன்றது அரசாங்கம் வந்து சொல்லணும் சார். முன்னாடி வரைக்கும் தெரியலையா மத்திய மாநில அரசுகள் தான் நடவடிக்கை எடுக்கணும்னு? நீங்க தலைவரான பிறகுதான் தெரிஞ்சதா மத்திய மாநில அரசுகள்? இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. அரசியல் பின்புலம் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி ராதாரவி சரத்குமார் எதிராக பிரச்சாரம் பண்ண விஷால் இன்னைக்கு அரசியல குதிப்பேன்னு சொல்லி சொன்னபோது கட்சி ரெண்டுக்குமே முரண்பாடு இல்லையா? கட்சி சார்ந்தவங்க இருக்க கூட, நான் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் சார். ஒரு கட்சி சார்ந்தவங்க ஒரு சமத்துவம். எனக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அவங்கள வந்து டோட்டலா அழகடிக்கணும்னு நினைப்பாங்களா சார்? அந்த அளவுக்கா சார் இமேஜ்? நீ இருப்பியா மனுஷன், நீ மானம் கிட்ட போயில, நான் மானம் உள்ள வேண்டா. ஒரு சின்ன பைய பேசிக்கிட்டு கேட்டுட்டு பேசாம உட்காந்துருக்க, இப்ப பாரு அவன பிரிச்சு. உங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட போது நீங்க சொன்னீங்க, சினிமால கூட நான் பார்த்ததுல அடவிடுப்பா, மனுஷனுக்கு கஷ்ட நஷ்டம் வரலாம் ஜகஜம், இதை போய் பெருசா நினைச்சு பீல் பண்ணிக்கிட்டு. நீங்க இப்ப தானே சொன்னீங்க, இப்ப என்ன சொன்னீங்க? இந்த ஆடியோ கிளிப் வந்து எங்கேயுமே எடுபடாதுன்னு எப்படி சார் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? அப்போ எடுபடாத ஒரு ஆதாரத்தை காட்டிட்டு என்னை வந்து அநியாயமாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அது எப்படி சார் நியாயமாக இருக்கும்? டேய் உன்னை தெரியண்டா, எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பாக மாற்றுவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. இந்த மாதிரி கனெக்டிவிட்டியோட தான் சொல்லிட்டு திரு டிடிவி தினகரனுடைய வளர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிடிவி தினகரனுடைய சார் இப்போ என்ன சார் நீங்கள் வளர்ப்பா? அவன் போய் சொல்கிறா ரெஃப்ரி, அவன் போய் சொல்கிறான், அது மிக ஆபத்தான மிருகம். தமிழ் தேசியவாதம் பேசக்கூடிய நண்பர்கள் சொல்றாங்க, இது வந்து தமிழர்களே ஆளக்கூடிய ஒரு பகுதியா இருக்கணும். என்ன சார் இது? நீங்க இருக்க வரைக்கும் இது ஏன் ஊர்ல? இன்னையில இருந்து நான் வெளியூர் வரதா? முடிவே பண்ணிட்டாங்களா? தமிழ்நாட்டு ஆள போறது ஒரு தமிழன் ஒரு தெலுங்குக்காரன் அப்படின்றது முடிவே பண்ணிட்டாங்க? விஷால் தான் தமிழ்நாட்டு ஆள போறாரு. அதான் முடிவே பண்ணிட்டாங்களா? நல்ல விஷயம். அகைன் ஐ டேக் இட் அஸ் எ காம்ப்ளிமெண்ட்.
ஒண்ணும் இதை இப்படியே மெயின்டெயின் பண்ணு.